அஸ்ஸாமு வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் நம்ம சென்னை பர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் வைக்காணி க்ளீக் பண்ணுங்க நான் தான் கு டீச்சர் இன்னைக்கு நல்லா கிச்சன்ல நல்லா காரண ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆன சென்னை தான் பார்க்க போறோம் ஐயோ என்ன சொல்றீங்க சென்னை மசாலா காளியாயிக்கிட்டே இருக்கா ஐயோ எனக்கு சன்னா மசாலா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு இரநூத்தம்பது கிராம் கொண்டக்கடலை எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன் அதாவது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் போல் ஆகிடுச்சு அடுத்து வேக வைக்கணும் அதுக்கு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கங்க இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம் அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் அதாவது கடலை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் இதை ஒரு மூடி போட்டு மூடிருங்க கிட்டத்தட்ட நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்பொழுது நல்லா சூடாக இருக்குது கடலை வெந்துருச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா ஒரு கடலை எடுத்து நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுத்தா அது அமுங்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் சன்னா மசாலாவோட டேஸ்ட்டே இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற கிரேவி தான் இப்போ கிரேவிக்கு மூணு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் பெருசு பெருசாக தான் வெட்டியிருக்கேன் ஏன்னா நம்ம இப்போ அதை அரைச்சிடலாம் அதனால தான் இது ஓரளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கணும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு கண்ணாடி பதம் மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இது கூட நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்து ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு வதக்கிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதங்கணும் இப்போ ஓரளவுக்கு வதங்கியாச்சு அடுத்து இதை ஒரு சைடை ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அதிகமாக இருந்துருச்சுன்னா போடுற மசாலா கருகிரும் இப்போ மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஓரளவுக்கு கலந்து விட்டுருங்க மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சன்னா மசாலா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக வதக்கிடலாம் ஓரளவு இப்போ வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் இப்போ ஓரளவுக்கு கலந்து இது கொதித்து வருது அது கூட நம்ம வேக வச்ச கடலை இதில் கலந்துடலாம் அந்த தண்ணி எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க தண்ணியில் தான் எல்லா சத்து இருக்குது இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ இதை ஓரங்களில் உள்ளதெல்லாம் ஓரளவுக்கு வலித்து விட்டுறலாம் இது கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் இப்போ மூணு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அது கூட பாதி எலுமிச்சமில்லை சாறு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு தடவை போட்டிருக்கோம் அடுத்து இது கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேஷர் இல்லாட்டி ஒரு டம்ளரோட பின்னாடி சைடு எது வேணாலும் வச்சு நம்ம லைட்டாக பாதி கடலையை மட்டும் அழுத்தி விட்டுறலாம் ஏன் நம்ம இப்படி அழுத்துறோம்னா அப்போ தான் நம்ம சன்னா மசாலா கொஞ்சம் கிரேவியாகவும் சில கடலைகள் வந்து வாயில் கடிப்பட்டும் சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க கடலை இன்னும் கொஞ்சம் வேகம் இருக்குதா அந்த தண்ணி இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இப்போவே ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரெடி ரெடியாயிருச்சு இது எப்படி பார்க்குறதுனா ஒரு கரண்டியில் எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம கீழே போடும் பொழுது ரொம்ப ஸ்லோவாக தான் விழுகணும் அதுதான் அது கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம அதை அசம்பிள் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம சன்னா மசாலா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாச்சும் ரெசிபி வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது கூடவே கொஞ்சம் அழகுக்காக கொத்தமல்லி தழை அது கூட பொடி பொடியாக நறுக்கினேன் வெங்காயம் வெங்காயம் போட்டு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வாயில் கடி போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்